வணக்கம் நண்பர்களே, நான் சங்கமத்ரா. நீங்கள் பார்த்துருக்கிறது மித்தி ஃபேக்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புக் ரிவியூ பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு இங்கிலீஷ் புக். பேர் என்ன தெரியுமா? ஹாரி பாட்டர். எல்லாருமே கண்டிப்பாக ஹாரி பாட்டர் கேள்விப்பட்டிருப்போம், படம் கூட பார்த்துருப்போம். ஆனால் மோஸ்ட்லி நிறையா பேர் புக்ஸ் படிச்சிக்க மாட்டாங்க. நான் கூட சின்ன வயசாக இருக்கும்போது ஹாரி பாட்டர் படம்னா பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் 8 படமும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்து புக்கானு எழுதினாங்க, அதுக்கப்புறம் தான் படமாக எடுத்தாங்க அப்படின்னு. அதனால ஹாரி பாட்டர் புக்கை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. எந்த அளவுக்குன்னா என் உயிரே ஹாரி பாட்டர்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு புக் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போவும் எப்போவும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஹாரி பாட்டர் தான். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சீக்கிரமாக ஹாரி பாட்டர் புக்கை பற்றி பார்த்துடலாம். ஹாரி பாட்டர் மொத்தம் 7 parts புக்காக வரும்போது, ஃபஸ்ட் பார்ட் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன், ஹாரி பாட்டர் அண்ட் தி சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசன் ஆஃப் அஸ்கபான், ஹாரி பாட்டர் அண்ட் தி குளோப்லெட் ஆஃப் ஃபயர், ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் த ஃபினிக்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆஃப் பிளட் பிரின்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் தி டெட்லி ஹாலோஸ். இதுதான் 7 parts. ஆனால் புக்காக வரும்போது 8 parts இருக்கும். லாஸ்ட் பாட்டு மட்டும் ஹாரி பாட்டர் அண்ட் தி டெட்லி ஹாலோஸ் பார்ட் 1 பார்ட் 2 எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு 90 kids இல்லைன்னா 80 2K kids இருந்தால் கண்டிப்பாக ஹாரி பாட்டர் பார்த்துருப்போம் இல்லையா? அப்படின்னா ஹாரி பாட்டர் நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசு இருக்கும் போது பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் 8 parts பார்த்தேன், அதுக்கப்புறம் புக் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் புக்கில் இருந்து வெறும் 1% தான் எடுத்து படமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா புக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். எல்லா பாட்டுமே டோட்டல் பேஜே பார்த்தீங்கன்னா 4000 மேலே வரும். ஸோ அதை வந்து படமாக எடுக்க முடியாது இல்லையா? அதனால் வெறும் 1% தான் படமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் புக்கில் நம்ம படிக்க போகிற விஷயம் அவ்வளோ இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வேறொரு உலகத்துக்கு நம்ம போயிடுவோம். விசார்டிங் வேர்ல்டு, மந்திரம் உலகம். அதில் பல விஷயங்களை ரொம்பவே அழகாக, நுணுக்கமாக, தெளிவாக ஜேகே ரோலின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உலகத்துலேருந்து நம்மளால் இந்த நெஜ உலகத்துக்கு வரவே முடியாது. அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஸ்டார்டிங்கில் நானும் அப்படியே நினச்சேன். ஆனால் இந்த உலகத்திலேயே அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புக்கில் முதல் இடத்துல இருக்கிறது ஹாரி பாட்டர் தான். இன்னும் வர ஹாரி பாட்டர் எல்லா புக்கோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் ஹாரி பாட்டர் புக்கோட ரெக்கார்டை எந்த புக்குனாலையும் பிரேக் பண்ணவே முடியல. ஜேகே ரோலின் ஒரு ஏழை, அவங்கள்ட்ட காசே இல்லை. ஆனால் ஹாரி பாட்டர் புக் எழுதி மில்லியன் மில்லியனாக சம்பாரிச்சாங்க. இந்த உலகத்திலே வெறும் புக்கு எழுதியே கோடீஸ்வரி ஆன முதல் ரைட்டர் தான் அது ஜேகே ரோலின் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உலகத்திலே செகண்ட் ரிச்சஸ்ட் ஃபீமேல் ரைட்டர்னா அது ஜேகே ரோலின் தான். 5th part, 6th part, 7th part ரிலீஸ் ஆன சமயத்தில் ஹாரி பாட்டர் புக்கு ஒரு நாளைக்குள்ளேயே 5 million, 8 million சோல்ட் ஆயிடுச்சு. அமெரிக்கா லண்டனெல்லாம் புக்குக்கு பயங்கர டிமாண்டு. ஒவ்வொரு புக் ஸ்டோர் வாசலையும் ஃபேன்ஸ் கத்துறாங்க, புக்கு கொடுங்க, புக் கொடுங்க, புக் கொடுங்கன்னு. ஆனால் எங்கேயுமே புக்கு கிடைக்கவே இல்லை. அப்போது சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? புக்ஸை 3D படிக்க ஆரம்பித்தாங்க. ஹிஸ்ட்ரியிலேயே புக்ஸை 3D படிச்சுடா சரித்திரமே கிடையாது. இப்போ தெரியுதா ஹாரி பாட்டர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு? வேறு லெவலில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அப்புறம் ஸ்கூல் ஒன்று வரும் ஹாக்வர்ட்ஸ்னு. அந்த ஸ்கூலில் மட்டும் நான் படித்தேன்னா லீவே போட மாட்டேன், நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஹோம் ஒர்க் கொடுக்காட்டியும் நான் வீட்டில் போய் ஹோம் ஒர்க்காக பண்ணுவேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ட்ரீம் ஸ்கூல் மாதிரி அந்த ஒரு ஸ்கூல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். இப்படிப்பட்ட புக்கை எழுதுகிறவங்களுடைய பேர் ஜேகே ரோலிங். இவங்களுடைய ஒரிஜினல் நேம் ஜோனா ரோலின். ஆனால் ஜேகே ரோலிங்கிறது இவங்களுடைய பென் நேம், அதாவது புனை பெயர். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, புக்கு எழுதிய பில்லியனரி ஆன மொத ஆள் இந்த உலகத்தில் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் செகண்ட் ரிச்சஸ்ட் ஃபீமேல் என்டர்டைனர். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே 1062 பணக்காரவங்களும் ஜேகே ரோலிங் தான். 31st July 1965 ஜேகே ரோலின் லண்டனில் பிறக்கிறாங்க. இப்போது இப்படி ஹாரி பாட்டர் கதை உருவாச்சுன்னு பார்க்கலாம். 1990 ஜேகே ரோலின் மான்செஸ்டர் டு லண்டனுக்கு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ட்ரெயின் 4 மணி நேரம் டிலே ஆகுது. அப்போ தான் ஜேகே ரோலினுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு மந்திர ஸ்கூலுக்கு ட்ரெயினில் போகிறான், அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஹாரி பாட்டர் கதையே உருவாகுது. உடனே ஜேகே ரோலின் அவங்களுடைய ஃப்ளாட்டுக்கு போய்கிட்டு ஹாரி பாட்டர் ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1990 லாஸ்ட் டிசம்பர் மந்த் ஜேகே ரோலியோட அம்மா இறந்து போகிறாங்க. ஜேகே ரோலிங்குன்னு இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். அந்த நேரத்தில் கூட ஜேகே ரோலிங் ஹாரி பாட்டர் கதை எழுதிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மாட்ட இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவங்க அம்மாவோட இழப்பு ஜேகே ரோலினை ரொம்பவே பாதிக்குது. இதனால தான் ஹாரி பாட்டரில் ஹாரி அவங்க அம்மாவே அப்பாவே எவ்வளோலாம் மிஸ் பண்ணுறாங்கிறத ரொம்பவே டீப்பாகவும் ரொம்பவே டச்சிங்காகவும் எழுதியிருப்பாங்க ஜேகே ரோலிங். 1992 ஜேகே ரோலினுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனால் 1993 ஜேகே ரோலின் அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிகிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, அதுவும் பெண் குழந்தை.
அதுக்கப்புறம் ஜேகே ரோயில் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்காட்லாண்டுக்கு போகிறாங்க. அப்போது அவங்க சூக்கேட்ஸில் ஹாரி பாட்டருடைய 3 chapters இருக்குது. அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க ஒரு சிங்கிள் பேரட். அது மட்டும் இல்லாமல் வறுமை. ஜேகே ரோயிலுக்குன்னு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக ஆகிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய முழு கவனத்தையும் ரைட்டிங்கில் செலுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் ஜேகே ரோயிங் அவங்களுடைய டிப்ரெஷனையும் ஒரு கேரக்டராக மாற்றுறாங்க. அதாவது டமாண்டர்ஸ், சோல் சேக்கிங் குரேஜஸ். நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்தீங்கன்னா கருப்போ ஒன்று பேய் மாதிரி வரும் இல்லையா, நான் அதை பார்த்து பயந்திருக்கேன். அது பேர் கூட தமிழ் டப்பிங்கில் பின்னந்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரி பாட்டரோட 3rd part ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசன் ஆஃப் அஸ்கபான் தான் இந்த கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த டமாண்டர்ஸ் பற்றியா ரொம்பவே கொடூரமானது. என்ன பண்ண தெரியுமா, நம்மளுடைய நல்ல நினைவுகளை உறிஞ்சு எடுத்துக்கிறோம். நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே உறிஞ்சு எடுத்து நம்மளே ரொம்ப மாறியாக டிப்ரெஸ்டாக ஆகிரும். இதுதான் இந்த கேரக்டர். ஒரு வழியாக ஜேகே ரோலே 1995 ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன், அதாவது ஹாரி பாட்டருடைய 1st part மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. சரி, புக்கை எழுதுனா மட்டும் போதுமா, புக்கை பப்ளிஷ் பண்ணும் இல்லையா. அதனால் ஹாரி பாட்டரை ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஹாரி பாட்டர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, 2nd, 3rd, 4th ஒவ்வொரு பப்ளிஷிங் ஹவுஸாக ஹாரி பாட்டர் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜேகே ரோலின். ஆனால் 6th, 7th, 8th, 9th, 10th, 11th எல்லா பப்ளிஷிங் ஹவுஸுமே ஹாரி பாட்டர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருக்குமே ஹாரி பாட்டரை பிடிக்கவே இல்லை. கடைசியாக 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் மட்டும் ஹாரி பாட்டருக்கு க்ரீன் லைட் காட்டுறாங்க. ப்ளோம்ஸ்பெரி பப்ளிஷிங் ஹவுஸ். இந்த பப்ளிஷிங் ஹவுஸ் லண்டனில் இருக்குது. ஹாரி பாட்டர் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான எழுதப்பட்ட ஒரு புக்குன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக புக்கு அவ்வளோவா இல்லை. யாரும் சில்ட்ரன்ஸ்க்குன்னு எழுதப்பட்ட புக்கு அவ்வளோ விரும்பி வாங்கக்கூட மாட்டாங்க. ஆனால் ப்ளோம்ஸ்பெரி பப்ளிகேஷன் ஏன் ஹாரி பாட்டர் ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா? ஏன்னா ப்ளோம்ஸ்பெரி பப்ளிஷிங் ஹவுஸுடைய ஓனருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட அவர் புக்கை கொடுத்து நீ படித்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாரி பாட்டர் புக்கு ரொம்பவே பெருசாலாம் இருக்கும். அந்த பொண்ணு வேகமாக படித்து முடிச்சுட்டு 2nd part கொடுங்க அப்படின்னு கிடைச்சான். அதனால தான் ப்ளோம்ஸ்பெரி பப்ளிஷிங் ஹவுஸ் ஹாரி பாட்டர் செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹாரி பாட்டர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஹாரி பாட்டருடைய 1st part 2001 July 2007 ரிலீஸ் ஆச்சு. 1 நாளைக்குள்ளேயே 11 million காப்பீஸ் விற்று போச்சு. நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஹாரி பாட்டருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது அப்படின்னு. இதுவும் கூட கவுண்ட்லெஸ் அவார்ட்ஸ், அதாவது 1 அவார்டு, 2 அவார்டு, 3 அவார்டு இல்லை, கவுண்ட்லெஸ் அவார்டு, என்னவே முடியாத அளவுக்கு ஹாரி பாட்டருக்கு அவார்டு கிடச்சிருக்கு. ஹாரி பாட்டருங்கிறது வெறும் பேர் இல்லை, அது ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. ஹாரி பாட்டருடைய குளோபல் பிராண்டோட ஒருத்தவள் தெரியுமா, $15 million. இது மட்டும் இல்லாமல் 8 படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. 80 languages டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 2 theme park இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஹாரி பாட்டரில் மொத்தம் எத்தனை பக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா 4,195 pages, 7 பாட்டையும் சேர்த்து. இந்த உலகம் பூரா 500 million காப்பீஸ் ஹாரி பாட்டர் புக்கு சோல்டு ஆகிருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம்னா ஜேகே ரோலின் தான். ஜேகே ரோலின் இல்லைன்னா ஹாரி பாட்டர் இல்லை. அப்படி என்னதான் ஹாரி பாட்டர் இருக்குது வாங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, விசார்டிங் வேர்ல்டு. விசார்டிங் வேர்ல்ட்னா மந்திர உலகம், அதாவது விசார்டா மந்திரவாதி அப்படின்னா அர்த்தம். அந்த விசார்டிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. நம்மளை மாதிரி தண்ணி குடிப்பாங்க, நம்மளை மாதிரி சாப்பிடுவாங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் 2 கை, 2 கால், 2 கண், மூக்கு, வாயிலாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு மந்திரம் தெரியும், நமக்கு மந்திரம் தெரியாது. நம்ம இருக்கோம் இல்லையா சாதாரண மனுஷங்க, நம்மளை மகர்ஸ் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. மற்ற படத்தில் புக்கிலலாம் வர மாதிரி அவங்களுக்குலாம் சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்காது. பிறக்கும் போதே பவரோட பிறக்கிறது, அப்புறம் திடீர்னு பவர் கிடைக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம நினச்சா கூட மந்திரவாதியாக மாறல. ஆனால் நம்ம படிக்கணும், கற்றுக்கணும். ஹாக்வர்ஸ் அந்த ஸ்கூலில் போய் நம்ம படித்தாதான் நம்மளால ஒரு நல்ல மந்திரவாதியாக ஆக முடியும். ஹாரி பாட்டர் அப்படின்னு ஒரு பையன் லண்டனில் இருப்பான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவனுடைய சித்தி, அதாவது அம்மாவோடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவனுடைய வீட்டில் சித்தி, சித்தப்பா, அப்புறம் சித்தி பையன், அவங்க கூட தான் அவன் வசிச்சுட்டு இருக்கான். அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க பையனுக்கு மட்டும் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் ஹாரிக்குன்னு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவனை வேலை வாங்குறது, ஒழுங்காக ஸ்கூலில் படிக்க வைக்காமல் இருக்கிறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்போது ஹாரிக்கு ஒரு லெட்டர் வரும். நமக்கு யாரா இருக்கா, யார் நமக்கு லெட்டர் அனுப்புகிறா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த சித்தப்பா ஹாரிட்ட லெட்டர் கொடுக்கவே மாட்டாங்க.
அந்த லெட்டரில் என்ன இருக்கும்னா, டியர் மிஸ்டர் பாட்டர், ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து படிங்க, உங்களுக்கு மாயாஜாலம் மந்திரம்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம் அப்படி அந்த லெட்டரில் இருக்கும். ஆனால் சித்தப்பா அந்த லெட்டரை ஹாரிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. எப்படியும் ஹாரியோட 11th பர்த்டே அப்போது ஹாக்ரிட் பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸுடைய வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஹாக்வர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஸராக கூட இருப்பாங்க. டம்பிள்டோருடைய நம்பிக்கையான ஒரு ஆள் தான் ஹாக்ரிட். ஹாக்ரிட் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹாரிக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் புக்கு படிக்கும் போதும் அப்புறம் படம் பார்க்கும் போதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹாக்ரிட் ஹாரி பாட்டரை ஒரு வழியாக விசார்டிங் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே எல்லாருமே ஹாரி பாட்டரை பார்த்து, ஹாரியா பாட்டரா ஹாரி பாட்டரா நீங்கள் அப்படின்னு எல்லாருமே ஹாரி பாட்டர் கேட்பாங்க. எல்லாருக்குமே ஹாரி பாட்டர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஹாரிக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது. அங்கே போன அப்புறம் தான் ஹாரிக்கு ஒரு விஷயம் தெரியவது, ஹாரி பாட்டரோட அம்மா அப்பா ஜேம்ஸ் பாட்டர் லெலி பாட்டர் ரெண்டு பேருமே தலை சிறந்த மந்திரவாதிகள் அப்படின்னு. அவங்க சித்தி சித்தப்பா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹாரி பாட்டரோடைய அம்மா அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கிடையாது, ஹாரி பாட்டருடைய அம்மா அப்பாவை ஒரு வில்லனை கொன்றிருப்பான். அந்த விஷயமே ஹாரிக்கு அப்போ தான் தெரிய வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாரி பாட்டர் கண்ணு முன்னாடி தான் அவங்க அம்மா அப்பாவை லார்டு வால்டமோன், அந்த வில்லன் பேர் லார்டு வால்டமோன், அவன் கொல்லுவான். ஆனால் ஹாரி அப்போ சின்ன பையன், கை குழந்தல, அதனால ஹாரிக்கு அது ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டரை கொல்லவும் அவன் ட்ரை பண்ணுவான், ஆனால் அவனால் கொல்ல முடியாது. இதனால தான் ஹாரி பாட்டர் விசார்டிங் வேர்ல்ட் பயங்கர ஃபேமஸ். ஏன்னா லார்டு வால்டமோன் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே ஆள் தான் ஹாரி பாட்டர் தான். எப்படி ஒரு கை குழந்தை இவ்வளோ பெரிய வில்லனை எதிர்த்து போகிறான்னா, எப்படி அந்த வில்லன் கிட்டேருந்து தப்பிச்சா, இதனால தான் ஹாரி பயங்கர ஃபேமஸ். ஆனால் இந்த விஷயம் ஹாரிக்கு தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதாவது ஹாரி பாட்டருடைய அம்மா அப்பா இருக்காங்களே ஜேம்ஸ் பாட்டர் லில்லி பாட்டர், அவங்க ரெண்டு பேருமே ஹாக்வர்ட்ஸில் தான் படித்தாங்க. ஹாரி பாட்டருடைய அப்பா ஜேம்ஸ் பாட்டர் பரம்பரை பரம்பரையாக மந்திரவாதி. மோஸ்ட்லி மந்திரவாதிகள் தான் அவங்களுடைய குழந்தைகளை ஹாக்வர்ட்ஸ்குள்ளே சேர்ப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, மகள்ஸ்க்குலாம் தெரியாது. ஆனால் ஹாரி பாட்டருடைய அம்மா இருக்காங்களே லில்லி பாட்டர், அவங்க சாதாரண ஒரு மனுஷ குடும்பத்தில் பிறந்தவங்கனா, அதாவது மகள்ஸ். ஆனால் அவங்களுக்கு மந்திரங்களாம் ரொம்பவே பிடிக்குமா, அதனால் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு லெட்ரு வரும். அவங்களுடைய அம்மா அப்பா அதை ஏற்றுக்கலை. ஆனால் எப்படியும் லில்லி போராடி ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போய் படித்து நல்ல ஒரு பேரே வாங்கி நல்ல மந்திரவாதியாகவும் மாறி அந்த ஸ்கூல்லையே படித்த ஜேம்ஸ் பாட்டர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்த ஹாரி பாட்டர். லார்டு வால்டமோன் இருக்கான் இல்லையா வில்லே, அவனும் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே படித்தவன் தான். அது மட்டும் கிடையாது, ஹாக்வர்ட்ஸில் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஹாக்ரிட் டம்புல்டோர் எல்லாருமே ஹாக்வர்ட்ஸ்குள்ளே படித்தவங்க தான். வால்டமோன் ஏன் ஹாரியோட அம்மா அப்பா கொள்ளுவானா, தான் தான் உலகத்துலேயே பெருசு, இந்த உலகமே எனக்கு கீழே தான், தன்னுடைய கண்ட்ரோலுக்கு உலகத்தை கொண்டு வரும்னு நினைப்பான். அதுக்காக தன்னுடைய பக்கத்துக்கு ஆள் சேர்ப்பான். ஆனால் ஹாரிபோடைய அம்மா அப்பா வரமாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல மந்திரவாதி, அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே லார்டு வால்டமோன் கொள்ளுவான். அதுக்கப்புறம் திடீர்னாமே காணாமல் போயிடுவான். சில பேர் சொல்லுவாங்க அவன் செத்துட்டான் அப்படின்னு, சில பேர் அவன் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் கூட வருவான் இல்லையா, அப்போதான் கதையை ஆரம்பிக்கும். லார்டு வால்டமோன் மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவான். லார்டு வால்டமோனை அழிக்கிற சக்தி ஹாரி பாட்டர் கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், இதான் கதையே. ஹாரி பாட்டர் எப்படி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போய் மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு வால்டமோனை எப்படி அழிக்கிறான், இதான் 7 பாட்டிலையும் வரும். ஆனால் 7 பாட்டிலையும் இந்த ஒரு கதையான அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, லார்டு வால்டமோன் அவனுடைய உயிரை 7 பிரித்து வச்சுப்பான், அதாவது ஹார்க்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய உயிரை பாக பாகமாக பாட் பாட்டாக பிரித்து வைக்கிறது. அப்படின்னா லார்டு வால்டமோன் 7 பாட்டாக பண்ணியிருப்பான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹாரி பாட்டர் புக் நம்ம படித்தாலும் இல்லை ஹாரி பாட்டர் படம் தமிழ் டப்பிங்கில் பார்த்தா கூட நமக்கு பல இங்கிலீஷ் வேர்டு தெரிய வரும். இந்த இங்கிலீஷ் வேர்ட்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் கூட இருக்காது, ஆனால் ஹாரி பாட்டர் புக்கில் இருக்கும். ஸோ ஹாரி பாட்டர் புக்ஸ் நீங்கள் படித்தா தமிழ் டப்பிங்கில் பார்த்தா கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லாவே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், இங்கிலீஷும் கற்றுக்கலாம். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் ஹாரிக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ரான் ஹெர்மானி. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை ஹாரிக்கா என்ன வேணாலும் பண்ணுவாங்க தெரியுமா, 7 பாட்லேயும் 3 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க. பிரச்சனை ஹாரிக்கு தான் இல்லை, ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஏன் கூட போகிறாங்கன்னே தெரியாது. ஹாரிக்காக உயிரே ரெண்டு பேர் கொடுப்பாங்க, ஹாரி சும்மா கிடையாது, தன்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரே கொடுப்பான். 3 ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருப்பாங்க, பெஸ்ட் ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க, தி கோல்டன் ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்ட்லேயே ரொம்பவே பாப்புலரான ஒரு ட்ரியோனா இவங்க 3 பேர் தான், ஹாரி ஹெர்மாயினி ரான்.
ரான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பரம்பரையே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி பரம்பரை. ஆனால் ஹெர்மாயினி பார்த்தீங்கன்னா ஹாரியுடைய அம்மா மாதிரி ஒரு சாதாரண மனுஷ பொண்ணு தான், மகள் தான். ஆனால் அவளுக்கு மந்திரத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் இருந்து ஹெர்மாயினியை கூப்பிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க, மட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மட்டமான ரத்தம். இந்த கெட்ட மந்திரவாதினா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு, அவங்களுடைய உடம்புல மட்டும்தான் பியூர் பிளட் ஓடுது. அதாவது அவங்களாம் பரம்பரை பரவே மந்திரவாதியில், அதனால அவங்க உடம்புல மட்டும்தான் சுத்தமான ரத்தம் ஓடுது. ஹெர்மாயினி பார்த்தீங்கன்னா மகள் ஃபேமிலி, அதனால அவள் உடம்புல மட்டமான ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்லே அறிவாளியான ஒரு பொருள் தான் ஹெர்மாயினி தான். ஹெர்மாயினி தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவா. ஹாரிக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் மாற்றம் தான் வேலையே. ஆனால் ஹெர்மாயினி தான் எப்போவுமே ஹாரியை காப்பாற்றிட்டே இருப்பாள். பியூர் பிளட், ஹாஃப் பிளட், அப்புறம் மட் பிளட்ன்னு சொல்லுவாங்க. பியூர் பிளட்ல அம்மா அப்பா ரெண்டு பேருமே மந்திரவாதிகள், அவங்களுடைய பிள்ளைங்களை பியூர் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பிளட் அப்படின்னா அப்பா மந்திரவாதி ஆனால் அம்மா வந்து மந்திரவாதி இல்லை, இல்லைன்னா அம்மா மந்திரவாதி அப்பா மந்திரவாதி இல்லை, இவங்களை ஹாஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. மட் பிளட்னா மகள் ஃபேமிலியில வந்தவங்கள மட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பியூர் பிளட்டு, ஆஃப் பிளட்டு, மட் பிளட்டு இதெல்லாம் மாற்றே கிடையாது. நம்ம எப்படி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கிறோம் இதான் மாற்றே. ஆனால் சில பேர் இருக்காங்க இல்லையா, சில கெட்டவங்க அவங்க பட்ட அந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க, மட் பிளட்டு, பியூர் பிளட்டு, ஆஃப் பிளட்டு அப்படின்னு. ஆனால் நல்லவங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. ஹாரி பாட்டர் பற்றி பேச நான் பேசிக்கிட்டே போவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து ஒரு ஸ்பாய்லராக இல்லாமல் மேலோட்டமாக மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் புக்கு படிக்கும் போது இல்லை, நீங்கள் படம் பார்த்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடக்கூடாது இல்லையா, முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் சும்மா மேலோட்டமாக மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் படிக்க போகிற விஷயம் அவ்வளோ இருக்குது, நீங்கள் படமாக பார்த்தா கூட உங்களுக்கு அவ்வளோ இருக்குது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹாரி பாட்டர் மூவியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க, நான் மேலே கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிற பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ, டாட்டா. மறக்காமல் ஹாரி பாட்டர் புக்கை படிச்சிருங்க.